ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு விண்டியா ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபுட்பால் கோல் கீப்பர் க்ளவோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃபுட்பால் பூட்டோட ரிவ்யூ பார்த்தோ இல்லை ஃபுட்பாலோட ரிவ்யூ பார்த்தோ. கோல் கீப்பர் க்ளவ் வந்துட்டு ஸ்டாக் வந்துச்சு, லாஸ்ட் டைமே போடணும்னு நினச்சோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி ஃபார் த டிலே. இப்போ என்னென்னா கோல் கீப்பர் க்ளவுஸ் எதுலேருந்து எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நிவியாவில் இருந்து. நிவியாவில் இந்த க்ளவ் மாடல் நேம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிவியா ஆர்மர் கோல் கீப்பர் க்ளவுங்க. இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சீரியஸ் இன்டர்மீடியட்டாக ஆகணும் அப்படின்னு ப்ளே பண்ணிகிட்டு இருக்க ஒரு சீரியஸ் பிகினருக்கான க்ளவுங்க. இந்த க்ளவோட பேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரப்பர் ஃபோமில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நடுவில் வந்துட்டு உங்களுக்கு எப்போவும் போல் நம்ம சிந்தட்டிக் மெஷ் மெட்டீரியல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்மளோட ஷூக்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிரிக்கெட் க்ளவுஸு அப்புறம் கோல் கீப்பிங் க்ளவுஸ் இது எல்லாத்துக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சிந்தட்டிக் மெஷ்ஷு சிந்தட்டிக் ரப்பர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரப்பர் ஃபோம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக ரப்பர் ஃபோம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரப்பர் ஃபோம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரிப் அதிகமாக இருக்கும் சிந்தட்டிக் ஃபோமோட கம்பேர் பண்ணும்போது. அதனால் வந்துட்டு ரப்பர் ஃபோம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பின்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோ அதாவது உங்களோட கம்ஃபர்ட்டு கையோட க்ரிப் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் வந்துட்டு சிந்தட்டிக் லெதர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வித்து ஃபோமோட சிந்தட்டிக் லெதர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு குஷனிங்கும் வந்துட்டு நல்லாயிருக்கும். உள்ள பாம்புக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா குஷன் நல்லாவே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மெஷ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால உள்ளே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகாது. உள்ளே இருக்கிறது வந்துட்டு உங்கள் கை உள்ள இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கீப்பிங் க்ளவ் போட்டிருந்தா கோல் கீப்பிங் க்ளவ்லாம் ரொம்ப நேரம் போட்டிருந்தா கை எரியுமோ அப்படின்ற ஃபீல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே ரிஸ்ஸை போட்டுக்கு வந்துடும். ரிஸ்ஸை போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மல் க்ளவில் வந்துட்டு 1.5 inches வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இது என்னவென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரிப்பை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வெல்க்ரோவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு சைட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சைட் ஃப்ரண்ட் சைடும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் சைட்லேயும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரிப் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அது ஹோல்ட் பண்ணிக்கிற விஷயமும் வந்துட்டு அது ஹோல்ட் பண்ணிக்கிற திங்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் இந்த க்ளவை போட்டே காட்டுறேன் பாருங்களேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கரெக்டாக உங்களோட ரிஸ்க்லேருந்து ரிஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுது இந்த சப்போர்ட் மட்டுமே. ஏன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கீழே இழுத்து போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இது கரெக்டாக உங்களோட ரிஸ்ட்டை வந்துட்டு கவர் பண்ணிக்குது. டாப் டு பாட்டம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ரிஸ்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டான சப்போர்ட் கொடுத்துருது. நெக்ஸ்ட் இது உங்களுக்கு ரெண்டு சைடு வந்துட்டு வெல்க்ரோ வந்துட்டு உங்களுக்கு பேச்சப் ஆகிறதுனால இதோட க்ரிப்புமே பார்த்துட்டிங்கன்னா ரிஸ்ட்டுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கு. ஏன்னா என் கை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த ரோலப் வந்துட்டு கரெக்டாக ஆகுது. இந்த கை வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னாலுமே இது நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபீல் வந்துட்டு கரெக்டாக தெரியும். இந்த க்ளவ் போடும் போதே பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம கீப்பிங் க்ளவ்லாம் வந்துட்டு ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணும் போது கரெக்டாக அந்த கீப்பிங் க்ளவ் தட்டும் போது அவங்களுக்கு பாமில் வந்துட்டு ரெண்டு பக்கம் ப்ரெஷர் ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரெஷர் ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த கீப்பிங் க்ளவ் அந்த பாலோட இம்பாக்ட் வந்துட்டு உங்கள் கையில் அப்படியே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும், ரிஸ்ட்டெல்லாம் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவாங்க. இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு பாம்லேயுமே சரி இல்லை மேலே ஃபிங்கர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு எங்கேயுமே வந்துட்டு அந்த இம்பாக்ட் வந்துட்டு ஃபீலே ஆகாது. கரெக்டான லெவலில் வந்துட்டு அந்த ஃபோம் வந்துட்டு அந்த ரப்பர் ஃபோம் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழேயுமே வந்துட்டு சப்போர்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகாமல் கரெக்டான பவரை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிற ஸ்டிச்சஸும் சரி உள்ளே இருக்கிற ஃபோமும் சரி நடுவில் இருக்கிற மெஷினும் சரி எல்லாமே உங்களுக்கு ஈவனாக வந்துட்டு அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக குவாலிட்டியாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு க்ளவ் வந்துட்டு சீக்கிரம் பிஞ்சிரும் அப்படின்ற ஃபீலும் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஸ்வெட் ஆகும்போது மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாருமே மேக்ஸிமம் நான் வந்துட்டு இன்னர்ஸ் வந்துட்டு யூஸ் இன்னர் க்ளவ் வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆனாலுமே அந்த மெஷ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்வெட்டை வந்துட்டு அதிகமாக உள்ள ஸ்வெட் ஆகலாமல் ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு கரெக்டாக கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு அந்த சப்போர்ட் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், 1.5 inches வந்துட்டு கீழே திக்காக இருக்குல்ல ப்ரோ, கீழே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்களா, அப்போ உள்ள ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு இன்னுமே அரெஸ்ட் ஆகும்ல அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஆனால் சைடில் இருக்கிற மெஷ் வந்துட்டு உங்களுக்கு அதை அப்படியே வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுது. ஏன்னா நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரம் டைட்டாக ஒரு க்ளவு போடுறோம் இல்லை இவ்வளோ தூரம் ஃபிட்டாக ஒரு க்ளவ் போடுறோம் அப்படின்னா அந்த ஃபிட்டான க்ளவுஸ் வந்துட்டு உள்ள ஆசோலேஷனை கொடுக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும், இல்லை கம்ஃபர்ட் கொடுக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையுமே அவங்க நடுவில் வச்சிருக்க அந்த சிந்தட்டிக் மெஷ் வந்துட்டு டோட்டலாக மாற்றிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிந்தட்டிக் மெஷில் வந்துட்டு கரெக்டாக உள்ளே வந்துட்டு ஏர் ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் வந்துட்டு சைடில் வச்சுட்டு கிட்ட வந்து க்ளவ் வச்சுட்டு ஊதுனீங்கன்னா நீங்கள் ஊதுற காற்று கூட உங்களுக்கு உள்ள ஃபிங்கர்ஸில் வந்துட்டு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு மெஷ் வந்துட்டு லைட்டாக இருக்குது. இன்னொன்று அந்த மெஷ் வந்துட்டு எந்த அளவுக்கு லைட்டாக இருந்தாலும் அதே அளவுக்கு குவாலிட்டியும் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த க்ளவ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சொல்லிட்டோம், இந்த க்ளவ் வந்துட்டு யாருக்கு செட் ஆகும் அப்படின்றத மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த க்ளவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் அதாவது ஒரு இன்டர்மீடியட் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்டர்மீடியட்டாக வந்துட்டு லெவல் கன்வெர்ட் ஆகிருக்காங்க அப்படின்றவங்களுக்கும் இல்லை வந்துட்டு நான் ஒரு பிகினராக இருக்கேன் நான் ஒரு சீரியஸ் இன்டர்மீடியட் ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு சீரியஸ் ப்ரோ பிளேயர் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி க்ளவுஸ் வந்துட்டு பக்காவாக செட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா
ஒரு பிகினர்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு அவங்க க்ளவ் சேஞ்ச் ஆகும் வந்து க்ளவுல இருக்கிற சேஞ்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி எக்ஸாக்டாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளவ் தான் பார்த்துட்டுன்னா இந்த க்ளவ். இந்த க்ளவ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட நீட்ஸ், அவங்களோட ஃபுல்ஃபில்ஸ் எல்லாத்தையுமே இது வந்துட்டு க்ளோஸ் அப் பண்ணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இந்த க்ளவ் வந்துட்டு கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. இந்த க்ளவ் வேணும், இந்த க்ளவ் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டோர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தண்ணீர்பந்தல் கொடிஜர் ரோட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் வந்துட்டு மறக்காமல் நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோருக்கு நீங்கள் வந்து வர முடியாது, நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் அவுட்சைடில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் கோயம்புத்தூர்லேயே கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அப்புறமா வரலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரோட கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம். மறக்காமல் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறதோ இல்லை கால் பண்ணுறதோ பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான டைமில் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் நாங்கள் கொரியர் மூலமாக உங்களுக்கு வச்சு விட்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூஸ் தேவைப்படுச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை எடுத்து உங்களுக்கு ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஆல்வேஸ் பி கனெக்டட் வித் இந்தியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.